ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் இட்லி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா செய்ய குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு காரத்துக்கு ஏற்ப, நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வணங்கி சுருங்கி வந்தாலே போதும். இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும்போது தக்காளியில் நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வணங்கினா போதும். இது வணங்கிட்டுருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மட்டும்தான். அதனால நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்து அது கூடவே நல்லா தண்ணி விட்டு கலந்து விடுங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால நல்லா கெட்டியாகி வரும் குருமா, அதனால தண்ணி நிறையாவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து இது நல்லா ஒரு கொதி வரணும். பாருங்கள், நல்லா குருமா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 1 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் வச்சு தான் இந்த குருமா செய்யணுங்கிறது இல்லை, நார்மலாக நம்ம கடாயில் வச்சு செஞ்சுக்கலாம். குக்கரில் வச்சு செய்யும் பொழுது விசில் விடும் பொழுது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுக்காக தான். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் குருமா சரியான பதத்தில் இருக்குது. சூடான இட்லி கூட இந்த குருமா வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக 1-10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.